ஹைதராபாத்ல இருந்து சென்னை போய் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் காலையில். மதுரை ரெகுலராக வர இடம் தான் மதுரை மீனாட்சி அம்மன். மல்லிகைப்பூ ரொம்ப பிடிச்ச ஊர், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ரகு தாத்தா 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, டீசர் பார்த்தீங்க, ட்ரெய்லர் பார்த்தீங்க, ஒரு பாட்டு பார்த்துருக்கீங்க, ஒரு சின்ன ஒரு ப்ரொமோஷனல் கண்டென்ட் பார்த்துருக்கீங்க. இந்த படம் ஒரு மெசேஜ் எல்லாம் சொல்லணும்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் யோசிக்க வைக்கிற ஒரு படமாக இருக்கும், சிந்திக்க வைக்கிற ஒரு படமாக இருக்கும். பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆண்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியாக போய் பார்க்கக்கூடிய ஒரு படம். ஹிந்தி திணிப்பை பற்றி லைட்டாக பேசியிருப்போம் இந்த படத்தில், பட் அது ஒரு ஒரு உதாரணம் மட்டும்தான். அந்த மாதிரி பெண்கள் மேலே திணிக்கப்படுற பல விஷயங்களை பற்றி, சின்ன சின்ன விஷயங்கள், அதெல்லாமே ஒரு காமெடி ரூபமாக சொல்கிறது தான் இந்த படத்தில். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த படம் பார்த்து முடித்தா இது ஒரு யோசிக்க வைக்கிற ஒரு படமாக இருக்கும். ஆனால் இது வந்து போய் ஒரு மெசேஜ் சொல்கிறதுக்கு ஒரு ப்ரீச்சியாக அந்த மாதிரி பேசுகிற மாதிரிலாம் இருக்காது. ஜாலியாக போய் பாப்கார்ன் சாப்பிட்டு ஃபேமிலியோடு உட்காந்து ஜாலியாக பார்த்துட்டு வர ஒரு படமாக இருக்கும். ஸோ 15th அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. அண்ட் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும், இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். கொஞ்சம் டீடைல்டா சொல்ல முடியாது, பட் பெண்ணியத்துக்காக போராடுறவங்க இந்த கயல்விழி அப்படிங்கிற கேரக்டர். சோ அந்த கேரக்டர் அப்படி இருக்கிறதுனால படத்துலயும் அது கொஞ்சம் இருக்கும். அண்ட் அவங்க அந் இது நம்ம ஒரு 70s தான் காட்டுறோம். ஸோ அன்னைக்கு இருக்கிற அந்த ஒரு எரால அவங்க ரொம்ப ஒரு ஃபார்வர்ட் மைண்டடான பர்சன், ஒரு ரொம்ப ஒரு போல்டான ஒரு புரியல. இப்ப இருக்கிற இல்ல அவர் கேட்டதுல இப்ப இருக்கிற பெண்களுக்கும் அப்ப இருக்கிற பெண்களுக்கும் வித்தியாசம் காட்டுற மாதிரி அப்படி கிடையாது. பெண்கள் மேல பொதுவா நிறைய விஷயங்கள் திணிக்கப்படுது, அது அன்னைக்கும் இருந்தது, இன்னைக்கும் இருக்கு, நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து அதான் நம்ம வந்து ஒரு இது ஒரு பெரிய விஷயமா காட்டி நம்ம சொல்லலை, ஆனா சின்ன 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 டைலாக்ல சின்ன சின்ன விஷயமா சொல்லிட்டு போவோம். அப்படி போகும்போது ஆமா இல்ல இதெல்லாம் பெண்கள் மேல திணிக்கப்படுற விஷயங்கள் தானே அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அதாவது படத்துல வந்து ஒரு ஒரு டைலாக் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவோம், காலங்காலமா வந்தா கலாச்சாரம், திடீர்னு வந்தா திணிப்பா அப்படின்னு கேட்போம். ஸோ காலங்காலமா கலாச்சாரங்கிற பேர்ல நிறைய திணிக்கப்படுற சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை டச் பண்ணி போகிறது தான் இந்த படத்தில். அது எல்லாமே ஒரு எதுவுமே சீரியஸாக இருக்காது, எல்லாமே ஒரு காமெடி வெர்ஷனில் தான் இருக்கும். ஆ இது ஒரு ஃபுல் அவுட் அண்ட் அவுட் காமெடி படம் தான் சார், இது ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக காமெடி தான், ஒரு காமெடி ட்ராமா தான். அரசியல் பேசப்படுது, உங்களை அரசியலில் நீங்கள் எதிர்பார்க்க முடியுமா? அரசியலுக்கும் வரல. அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறாரு, அவரு வந்து நீங்க நட்பா இருக்கிறீங்க, அதனால உங்க அந்த நட்பு அடிப்படையில அவரோட கட்சியில நீங்க பொறுப்புல அவருக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல இல்ல இப்பத்தைக்கு அதெல்லாம் இல்ல, இப்பத்தைக்கு நம்மளுக்கு நடிப்பு தான், இப்போதைக்கு அதெல்லாம் இல்லை. ஃபியூச்சரில் வந்துட்டு அப்புறம் அன்னைக்கு இல்லைன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிடக்கூடாதுல்ல, அதனால இப்போதைக்கு இல்லைன்னு சொன்னேன். அரசியல்ன்ற ஆசை இருக்கு, வரணுன்ற எண்ணமும் இருக்கு, ஆனால் இப்போ இல்லை. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். எப்பவுமே வந்து ஒரு ஹீரோ தான் முன்னிறுத்தி படம் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு நீங்கள் ஒரு ஹீரோயினை வந்து முன்னிறுத்தி படம் பண்ணியிருக்கீங்க, என்ன ஒரு பெண்ணை இதுல ஒரு ஹீரோவா காட்டுறதுதான் ஒரு கிக்கே அப்படின்ட்டு டைரக்டர் சொன்னதுனாலதான் இது வந்து ஒரு பொண்ணை இது ஒரு மெயினா வச்சு இந்த படம் எடுத்திருக்கிறது. இது வந்து ஒரு ஒரு மேல் ஆக்டர் பண்ணியிருந்தா இதை நம்ம கன்வே பண்ணியிருந்திருக்க முடியாது.
இது ஒரு பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து போறதுனால தான் இந்த படமே ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இதில் வந்து ஸ்பெஷலான இதுனா, இது வந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் இப்படி ஒரு படம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா இந்த மெசேஜ் யாரும் டச் பண்ணல, திணிப்பு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டச் பண்ணல. ஹிந்தியை பற்றி பேசும்போதும் நம்ம ஹிந்தி திணிப்பு கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறோம். அதை தவிர இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன திணிப்புகள் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். இப்போ ஒரு 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 பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பொண்ணு அந்த ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, என்ன என்ன பொண்ணுங்கன்னா இப்படி தான் இருக்கணும், பொண்ணுங்கன்னா அடக்கமாக இருக்கணும், பொண்ணுங்கன்னா இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. அது என்ன பெண்களுக்கு தான் அப்படிங்கிற அந்த அது அதுக்குண்டான ஒரு அதெல்லாம் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் டச் பண்ணி போகிறோம் படத்தில். எடுத்திருக்காங்க ஹும்பாலே. ஸோ அவங்க வந்து அவங்களோட முத படம் தான் இது தமிழ்ல. ஸோ அவங்க வந்து இப்படி ஒரு படத்தை முத படமா எடுக்கணும்னாலே ஏதோ ஒண்ணு ஸ்பெஷலா இருக்கும்ல. ஸோ அது அந்த ஸ்பெஷல் தான் சார். அதுதான் நான் ஆக்சுவலாக மெயினான பாயிண்டே சொல்லிட்டேன். நான் கதைங்கிறதே திணிப்பை பற்றி தான். அது ஒரு ரொம்ப ஒரு காமெடியான ஒரு விஷுவலில் கொண்டு போகிறது தான் ஃபுல் கதை. சார் இது நம்ம ஊரில் மட்டும்தானே சார் இது பண்ண முடியும்? இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தானே சார் இந்த மாதிரி ஒரு படத்தை பற்றி பேச முடியும்? நம்ம ஊரில் மட்டும்தானே இதை புரிஞ்சுப்பாங்க? அண்டு அதனால்தான் பேரும் ரகு தாத்தா அப்படிங்கிற பேர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏகாமி ஏ கிசான் அந்த ஒரு இதுலேருந்து அதையும் ஹிந்தி சொல்லி கொடுக்கும்போது அப்படி சொன்ன ஒரு வார்த்தை ரகு தாத்தா அப்படிங்கிறது. ஸோ அது ஒரு அழகான டைட்டில். அண்டு அவர் இப்படி ஒன்று யோசிச்சிருக்காரு. எனக்கு பார்க்கும்போது ஒருத்தர் வந்து சுமன் டைரக்டர் வந்து இப்படி ஒரு வித்தியாசமாக ஒன்று யோசிச்சு ஒன்று பண்ணியிருக்காருல்ல. அதாவது ஒரு மொழி, இது வந்து நம்ம யாருமே இதை டச் பண்ணாத ஒரு விஷயம், அதை டச் பண்ணி ஒன்று பண்ணியிருக்காருங்கும் போதே அது ஒரு எனக்கு ஒரு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயமா தான் எனக்கு தோணுது. கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அதான் நான் சொன்னேன் இல்லையா, படம் பார்த்து முடிக்கும் போது அதாவது எல்லாமே ஃபுல்லாவே காமெடியா தான் இருக்கும். ஆனா முடிச்சுட்டு போகும்போது கண்டிப்பா சிந்திக்க வைக்கும், கண்டிப்பா நம்மளை யோசிக்க வைக்கும், பெண்களையும் யோசிக்க வைக்கும், ஆண்களையும் யோசிக்க வைக்கும். இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஒரு நடிகையா நீங்க பல மொழிகள்ல திரைப்படங்கள் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஹிந்தி எதிர்ப்புங்க பொழுது அந்த பக்கம் போய் நீங்க திரைப்படம் பண்ணுற பொழுது அதுக்கான எதிர்ப்பு வலுக்காதா? இல்லை அது வந்து இப்போ ஆக்சுவலாக வந்து நான் இந்த வருஷம் தான் ஹிந்தி டெபியூ பண்ணுறேன். டிசம்பரில் படம் ரிலீஸ் ஆகுது, பேபி ஜான் அப்படிங்கிற படம் பண்ணுறேன். ரட்லி தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அது கரெக்டாக இந்த படம் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் தான் அந்த படமும் சைன் பண்ணுறேன் நான். கரெக்டாக ரகு தாத்தா பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அந்த படத்தோட பேச்சே வந்தது. பட் எப்படி இருந்தாலும் சார் நம்ம ஒரு இப்போது இந்த படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன போது கூட அங்கே இருக்கிற சில மக்கள்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் ஹிந்தி டெபியூ இப்போ பண்ணுறீங்க, ஆனால் ஹிந்தியை பற்றி பேசுகிறீங்க, தப்பாக பேசுகிறீங்கன்னு. நம்ம ஹிந்தியை பற்றியே பேசலை, நம்ம ஹிந்தி திணிப்பை பற்றி தான் பேசுகிறோம். அதனால் அந்த திணிப்புங்கிற வார்த்தைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஹிந்திங்கிறது இல்லை, மொழிங்கிறது இல்லை, எந்த விஷயத்தில் ஒரு திணிப்பாக இருந்தாலுமே அது ஒரு தப்பான ஒரு விஷயம் தான். ஸோ அதை வந்து ஒரு ஹிந்தி திணிப்பு நம்ம ஊரில் ரொம்ப கனெக்ட் பண்ணுற விஷயம், அதனால அது ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து வச்சிருக்கோம். திரைப்படத்துறையில பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு எந்த அளவுக்கு மேடம் இருப்பாங்க? நீங்க ஒரு பெண் நடிகையா இருக்கிற பட்சத்துல உங்களுக்கான பாதுகாப்பு எப்படி இருக்கு? சினிமா இல்லையா? ஏன் சார் பாதுகாப்புக்கு என்ன சார் பிரச்சனை? பாதுகாப்பா இருக்காங்களா? ஒன்றும் பிரச்சனையால நிறைய விமர்சனங்கள் நிறைய நடிகர்கள் தரத்துல வருது. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த துறையில பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு இருக்கான்னு? பாதுகாப்பெல்லாம் நல்லாவே தான் சார் இருக்கு. ஏன்னா பிரச்சனைன்னு வரணும்னா எந்த துறையில வேணாலும் வரலாம். அந்த சினிமாதாங்கிறது இல்லை, சினிமாங்கிறது எல்லாரும் பார்க்குற ஒரு விஷயம், நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறதுனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வெளியில வருது. மற்ற துறையில எல்லாம் நம்ம கேட்காதனால நம்ம ஐ மீன் அது பார்க்கறது இல்லை, கேட்கறது இல்லை, அதனால வரது இல்லை. அதனால சினிமாங்கிறது அப்படி அது ஒரு பாதுகாப்பு இருக்குமா அப்படின்னு யோசிக்கிற விஷயம் கிடையாது சார். உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? ஹிந்தி தெரியும், பேசுவேன். ஆகஸ்ட் 15 ரகு தாத்தா மட்டும் இல்லாமல் தங்களால்
நாலஞ்சு படம் வருது, உங்க படம் அதுக்கு எப்படி டஃப் கொடுக்குமா? கண்டிப்பாக நிறைய பெரிய படங்கள் வருது. எனக்கு எல்லா படமுமே வெற்றி பெறணும்னு தான் ஆசை. அண்ட் அஃப்கோர்ஸ் விக்ரம் சாரோட படம் வருது. ஐ திங்க் போட் அப்படின்னு யோகி பாபு சார் யோகி பாபுனா படம் வருது. ஓகே, அது வருது. ஸோ ரெண்டு மூணு ரிலீஸ் இருக்குது. ஸோ அதனால் எல்லாமே நல்லா இருக்கணும். பட் இது வந்து ஜானராகவே வேறையாக இருக்கும். இது வந்து ஒரு சீரியஸான ஜானர் அந்த மாதிரி எதுவும் இல்லை, இது ஒரு காமெடியாக இருக்குது. அதனால் இது மற்றதை விட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே அந்தந்த ஒரு ஜானரில் இருக்கும், இது வேற மாதிரி இருக்கும். சுமன் வந்து டைரக்டர், அவர் வந்து இவர் அபிஷேக் சொன்ன மாதிரி அவர் வந்து ஃபேமிலி மேன் 1, 2 ரைட்டிங் பண்ணியிருக்காரு, கேம் ஒர்க்கு ரைட்டிங் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஸோ அவரோட தமிழ் டைரக்டோரியல் டெபியூன்னு பார்த்தா இது. அவர் வந்து ரொம்ப ஒரு குவக்கியான ஒரு வேற மாதிரி ஒரு காமெடி ஒன்று பண்ணுற பர்சன். அவரே ஒரு ஸ்டாண்டப் கமீடியன் ஆக்சுவலாக. அப்புறம் தேவதர்ஷினி அவங்க இருக்காங்க, அவங்க ஒரு மெயின் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. அப்புறம் இஸ்மத் பானு அவங்களும் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் விஜய் நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில், சாங்கில் அந்த அருகேவா சாங்கில் பார்த்துருப்பீங்க. அவரோட கேரக்டர் ஒரு பயங்கர ஒரு வேரியேஷன் இருக்கிற ஒரு கேரக்டர், சூப்பராக பண்ணியிருப்பார் அவர். அப்புறம் தாத்தா, என்னோடய ரகு தாத்தா இதில் எம்எஸ் பாஸ்கர் சார், அவர் சொல்லவே வேணாம், பயங்கரமாக அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் வேறு யாராவது ஆக்டர்ஸ் விட்டேன்னா அதான் ஷான் மியூசிக். ஷானோட மியூசிக்கில் எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஆல்பம்ஸ் என்னோட நான் பண்ணியிருக்கிற படத்துலேயே. ஏன்னா இதில் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ அருகேவா வந்து ஒரு சின்ன ஒரு பெப்பி நம்பர். அப்புறம் இன்னொரு சாங் ஒன்று ரிலீஸ் ஆகுது, இப்போ ஒரு சின்ன ஒரு போராட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோனில் ஒன்று போகும். அது ஒரு சின்ன ஒரு ராக் சாங். அப்புறம் ஒரு கானா பாட்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு 4-5 பாட்டு எல்லாமே வேறு வேறு ஜோனரில் கொடுத்துருக்காரு. ஸோ அது ஒரு பெரிய பலம். அண்ட் ஹொம்பாலே சொல்லவே வேணாம், பிக் ப்ரொடியூசர்ஸ். அண்ட் அவங்களோட தமிழ் டெபியூ இது. ஸோ அவங்களோட தமிழ் டெபியூ. அண்ட் எனக்கு தியேட்டரில் சோலோவாக ரிலீஸ் ஆகிற முதல் படம் இது தமிழில். ஸோ இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு படமாக இருக்கும். யாமினி டிஓபி யாமினி அவங்க கூட நான் வந்து சாணிகாயுதம்ங்கிற படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே ரெண்டு கலரில் இருக்கும். அது வேறு மாதிரி இருக்கும், இது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி நிறைய பெண்களும் இருக்காங்க படத்தில். ஸோ ஒரு பொண்ணை வந்து டிஓபியாக இருக்கிறது இன்னைக்கு நிறைய இடத்துல நம்ம பார்க்குறதில்ல. ஸோ அவங்க தான் ஃபுல் இந்த நீங்கள் பார்த்தா அழகான விஷுவல்ஸ்லாம் யாமினி தான் எடுத்திருக்காங்க. அப்புறம் இதுதான் மெயின் டெக்னீஷியன்ஸ். ஐயா கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்கள் நான் வந்து இன்னும் டீட்டெயிலாக அதுக்குள்ளே போக முடியாது. ஏன்னா அதில் நிறைய சின்ன சின்ன லேயர்ஸ் இருக்குது, விஷயங்கள் இருக்குது, அந்த கேரக்டர்ஸை நான் ரிவீல் பண்ண முடியாது. பட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது ஒரு நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அந்த ட்ரெய்லரில் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற விஷயம், அந்த ஒரு மெச்சூரிட்டி, பேசுகிற விஷயங்கள். ஸோ அது ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு கெமிஸ்ட்ரி. நீங்கள் பாருங்கள். நன்றி, வெயிட் பண்ணி மேமோட இன்ட்ராக்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மதுரைக்கு வந்தால் அம்மனை பார்க்கணும். படத்தோட மேம் சொல்ற டைலாகா ட்ரெய்லரில் என்ன டைலாக் சொல்லியிருக்கோம்? ஏ கிசானே சொல்லியிருக்கலாம். ஏ காவ் மே, ஏ காவ் மே, ஏ கிசான் ரகு தாத்தா. அந்த ரகு தாத்தா தான் 15-ஆம் தேதி வராரு. இதை செஞ்சு தியேட்டரில் போய் எல்லாரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.
தேங்க்யூ, நன்றி, வணக்கம். தேங்க்யூ, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.